Bonjour les amis, vanakkam nan berglé. Aujourd'hui, on va préparer une salade de riz au thon et aux œufs. Niki ore rice salad. Sure mino, mutayon vetti seye poron. J'ai pris 400 g de riz cuit. Idukku 400 g sore eduthu vechirukken. Et si vous voulez savoir comment je fais cuire le riz, jetez un coup d'œil sur cette vidéo qui se trouve dans ma playlist cuisine. உங்களுக்கு சோறு எப்படி செய்யணும்னு தெரியலனா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. J'ai pris 5 durs, இதுக்கு 5 முட்டை எடுத்துக்கோங்க. அவிச்சது une boîte de thon 200 g, donc écoutez ça fait 140 g. 200 g சூரை மீன் டின் எடுத்துக்கோங்க, அது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டிங்கன்னா 140 g தான் இருக்கும். Une boîte de maïs, 140 g, écoutez. ஒரு டப்பா 140 g தண்ணியெல்லாம் வடிக்கப்பட்ட சோளம் எடுத்துக்கோங்க. சேல் இப்போ அப்புறம் பொருளாக சீசனமோ உப்பும் மிளகுத்தூளும் எடுத்து வச்சுக்கோங்க. மீன் குயர கஃபி இது முத்தாவது. ஒரு டீஸ்பூன் கடுகு சோஸ் எடுத்து வச்சுக்கோங்க, முத்தாவதுன்னு பேர். மீன் குயர சூப் இது மயோனேஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனேஸ் எடுத்துக்கோங்க. Une tomate et demi oignon, ஒரு தக்காளியும் அரை வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க. 2 cuillères à café d'huile d'olive, 2 teaspoons olive oil எடுத்துக்கோங்க. On coupe les œufs durs, முட்டையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. On coupe la tomate en petit bout, தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. On pèle l'oignon et on coupe en petit bout. வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வா சர்த்தீர் அம்பால் ஏ வா வெர்சே 2 குயர் ஆ கஃபே டுயில் தொலீவ். ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊற்றிடுங்க. ஆராஜூத்து யூன் குயர் ஆ சூப் இது மயோனேஸ். இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் மயோனேஸ் போட்டுடுங்க. மேத்தனோ வா டிப்போசே யூன் குயர் ஆ கஃபே இது முத்தாது. இப்போ ஒரு டீஸ்பூன் முத்தார்டு எடுத்து அந்த பவுலில் வச்சுருங்க. ஆர் அஜூத் டெமி குயரா கஃபே இது செல்ஃபன். இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டுடுங்க. ஏ டெமி குயரா கஃபே இது பாவர் முள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூளையும் போட்டுடுங்க. பர்தசு ஆர் அஜூத் லாத்தோமாத் குப்பே. அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடுங்க. அசி கிலோஞ்சம் குப்பே. அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுடுங்க. On verse par-dessus la boîte de maïs égouttée. இப்போ தண்ணியெல்லாம் வடித்து வச்சிருந்த சோளத்தை எடுத்து கொட்டிடுங்க அதில். On rajoute le thon égoutté. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து வச்சிருந்தோம்ல அந்த சூரிய மீன் டின்ல இருக்க அதையும் போட்டுடுங்க அது மேலே. Si vous achetez une boîte de thon à l'huile d'olive, dans ce cas-là, vous n'aurez pas utilisé de l'huile d'olive que j'ai versée au début et vous n'aurez pas non plus à égoutter le thon. Le souris mintinle, c'est le net le yenne le poter con, yar kni olive ne le con. Anda mer ninge wang ninge na torakat la ote na le anda mer ninge na ote tevel le anda baba apre kotin na tanni la arka ada dala beron yenne tar con al kia kote tevel le tanni ya. அப்படியே அந்த மீன் அப்படியே நீங்கள் போட்டுருந்தா இப்போ பாருங்கள் கத்தி எடுத்து நான் நல்லா கிளறி விட்டுட்டேன், ஏன்னா அதை உடச்சி விடணும் கட்டிக்கிட்டே இருக்கும். ஜே மியத்தே லுத்தம் வி ஜு மேலாம் சாம்பில் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. வல அப்படி சோரா சூட்லரி இப்போ அந்த சோரை போட்டுடுங்க அதில். அல்ல தினுக்கு ஏன் மேலாம் டெலிகாட்மாலாம் சாம்பில் இப்போ கரண்டியால் பொறுமையாக அடியோடு எடுத்து மேலே நல்லா கிளறி விடுங்க. ஓர் அஜூத் அப்ரேசம் லெசியூர் குப்பே. இப்போது கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அவிச்ச முட்டையை அதை அதில் போட்டுடுங்க. ஒரு மேலாஜ் குறப்பு ஜெலி கட்டுமோ மீண்டும் ஒரு முறை பொறுமையாகவே நல்லா கிளறி விடுங்க. Et voilà les amis, cette délicieuse salade de riz est prête à être dégustée telle qu'elle est. Et pour les plus gourmands, pourquoi pas avec une bonne viande grillée à côté. De la salade, hein, vous pouvez manger. Après, il y a un paquet de curry pour vous. Vous pouvez manger, vous pouvez manger. Vous pouvez manger.
Merci les amis d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Je vous dis à très vite. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.